இந்த விளக்கமெல்லாம் நல்லா தான் தரீங்க, ஆனா மறுபடி மக்களை சந்திக்கணும்னு நினைப்பிருக்கா ஸ்டாலின் சார். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும்னு சொன்னது வேற வாய். மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை ஒட்டி எவ்வளவு பேர் பயன்பெறுவார்கள் என்று பலர் மனக்கணக்கு போட்டு வருகிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்து என்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு முன்னால் ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஊடகம் ஒன்றில் இந்த திட்டத்தின் உதவியை செல்வந்தர்களுக்கும் வருமான வரி செலுத்துபவர்கள் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் கொடுக்கலாமா என்று கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று ஒரு பெண்மணி பதில் சொல்கிறார். இந்த திட்டம் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்களுக்கே தெரிகிறது. பகிர்தல் அறம் என்றும் பசித்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்றும் தமிழ் மரபின் தாக்கத்தால் உருவான நலத்திட்டங்களின் நோக்கமும் தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை உரிய நேரத்தில் தேடி தேடி வழங்குவதில் இருக்கும். அனைவருக்கும் வீடு என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டால் வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு கனவு இல்லம் அமைத்து தருவது என்றுதான் பொருள். அனைவருக்கும் நிலம் என்ற ஒரு திட்டம் என்றால் நிலமற்ற கூலி தொழிலாளர்கள் உழுபவர்களுக்கு நிலம் சொந்தம் என்பதுதான் அடிப்படை நோக்கம். முதியோர் ஓய்வூதியம் என்றால் ஆதரவற்ற முதியோரின் நலன்காக்க முனையும் திட்டம் என்று பொருள். தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள்னு சொன்னது வேற வாய், சொன்னது நிஜம். ஆனா நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்றது என்ன வாய் சார்? உங்க தேர்தல் அறிக்கையில இந்த விளம்பரம்லாம் இல்லையே. அப்படின்னா அனைவருக்கும் வீடுனா வீடு இல்லாதவங்களுக்கு மட்டும்தான், முதியோர் ஓய்வூதியம்னா ஆதரவற்ற முதியோருக்கு தான், அனைவருக்கும் வேலை வாய்ப்புனா வேலை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் உருட்டினீங்களே. அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடிதான் போச்சு. ஓட்டு வாங்க, மறுபடி ஜனங்களை சந்திக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் கூட நினைவில்லாம வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசுறதெல்லாம் நல்லா இல்ல. ஏன்னா பரபரப்பான பேசு பொருளாகி உள்ளது இவரது இந்த பேச்சு.